அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி முக்கியமாக ஒரு வந்து சித்த மருந்து பற்றி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம், அதை பற்றி தான் இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறேன். பார்த்திங்கன்னா அதிமதுரம் பெரும்பான்மையாக வந்து ஒரு வீடியோவில் பார்த்தது என்ன அப்படின்னா, எடுத்து ஒரு குச்சியை வாயில் வச்சிட்டோம்னா வயிற்று புண்ணை வந்து குணப்படுத்தும், தண்ணியில் ஊற வச்சு குடித்தோம்னா வயிற்றில் இருக்க புண்கள் வந்து சரியாகும் அப்படின்றத கேள்விப்பட்டேன். அந்த வீடியோவில் பார்த்தேன். இது எனக்கு ஒரு நண்பர் அனுப்பிச்சு தான் இதை கேட்டிருந்தார், இது சாப்பிட்டா இது சரியாகுமா அப்படின்னு. அதனால அதை பார்த்தப்போ எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது. அது பார்க்குறப்போ என்னடா இது, கொஞ்சம் விளைவை உருவாக்கக்கூடிய ஒரு பொருளே இது வந்து சர்வசாதாரணமாக இப்படிலாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் எனக்கு கொஞ்சம் வேதனையாக இருந்தது. அதில் என்னென்ன பக்க விளைவுகள் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம், என்னென்ன மருத்துவ குணம் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம். இப்போ அதில் பார்த்திங்கன்னா வந்து இது தொண்டை பிரச்சனைகள் எல்லாம் போக்கும் தான். அதிமதுரம் முக்கியமாக சளி தொண்டை பிரச்சனை, இது இன்னும் கேட்டிங்கன்னா ஒரு ஆன்டிபயாட்டிக் தான், இது வந்து ஒரு நோய் எதிர்ப்பு பொருள் தான். நோய் அது வைரஸ்ஸு பாக்டீரியா இரண்டுமே வந்து இது வந்து அழிக்கக்கூடிய ஒரு பொருள் தான். முக்கியமாக தொண்டையில் வந்து பாக்டீரியோ வைரஸோ வந்து தாக்கிட்டு தொண்டை கட்டு ஏற்படும், தொண்டை வலி வரும், இதை வந்து போக்கும். தொண்டையில் சளி இருந்து கரகரன்னு இருக்குன்னா அதையும் போக்கும். சளிக்கு போக்குறதுக்காகவும் அதிமருத்தை பயன்படுத்தலாம். வயிற்று புண்களையும் குணமாக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சிறுநீரகத்தில் இருக்கிற பிரச்சனை கோளாறுகள், அதாவது பார்த்திங்கன்னா புண்ணு வரும், நோய் தொற்று ஏற்பட்டு பாக்டீரியாவோ வைரஸோ வந்து தாக்கப்பட்டு சில தொற்றுகள் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி வலி போன்ற இதெல்லாம் நடக்கும், கல் வரும், இதெல்லாம் கூட போக்கும், இதெல்லாம் கூட சரி செய்யும். ஆனால் வந்து அதை முறையாக பயன்படுத்தணும். அப்படி முறையாக பயன்படுத்தாமல் நம்ம வந்து சரிவர இல்லாமல் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா பல விளைவுகளை கொடுக்கும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தலைவலி, தீராத தலைவலி வரும். அந்த தீராத தலைவலி வந்துச்சுன்னா நம்ம சித்த மருத்துவர்கிட்ட அணுகி தான் அதை போய் பார்க்கணும். அலோபத்தியில் பார்த்தோம்னா குணமாகாது. அப்புறம் பார்த்தோம்னா உடல் சோர்வு இருக்கும், எப்போவுமே மந்த நிலையில் காணப்படுவாங்க. அப்புறம் பிபி இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா மூளை வந்து பாதிக்கப்பட்டு கோமாவுக்கோ இல்லை பக்கவாதமோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து விரைப்புத்தன்மை இல்லாமல் இதுவாகும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பால் உணர்வை தூண்டாது போன்ற பல பிரச்சனைகளை வந்து இதை கொடுக்கும். இது ஒரு பிரச்சனையாக நிற்கிறது கிடையாது. ஆகையினால வந்து இதை சாப்பிட்றத வந்து அறவே தவிர்க்கணும்லாம் சொல்ல மாட்டேன், எடுத்துக்குங்க. ஒரு சித்த மருத்துவரை அணுகி எடுத்துக்குங்க. அவங்கள அணுகாமல் இதை நம்ம எடுத்துக்கலாமான்னு தெரியாமல் எடுத்துக்காதீங்க. தொடர்ச்சியாக எடுத்துக்கூடாது, முக்கியமாக அதுதான், ரொம்ப அதிகமாக எடுத்துக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா மூணு வேளை சாப்பிட்டுக்குங்க, அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. மூணு வேளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிளகு அளவு தான் இருக்கும், ஒன்றுலேருந்து ஒரு 5 கிராம் வரைக்கும் தான் சாப்பிடலாம். அது மூணு வேளை சாப்பிடலாம், வாயில் வந்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லை தண்ணியிலோ இல்லை வேறு எதையோ கலந்து நீங்கள் சாப்பிட்றதா இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு 5 கிராம்க்குள்ளார தான் எடுத்துக்கிற போல் இருக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா நான் சொல்கிற மாரி பல பிரச்சனைகள் வரும், இதோட பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால் வந்து டைரெக்டாக சாப்பிட்ற பட்சத்தில் அதிகமாக எடுத்துக்காதீங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா வாயில் வச்சு அடைக்க சொல்லுவாங்க, அது கூட பார்த்திங்கன்னா 5 கிராம்க்குள்ளே தான், 4 கிராம் 5 கிராம் தான், ஒரு மிளகு அளவு தான் வாயில் வச்சு அடக்கலாம், அதுக்கு மேலே அடக்கக்கூடாது. நைட் முக்கியமாக வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைரஸோ இல்லை ஏதோ ஒன்று வயிற்றில் புண்ணு இல்லை பாக்டீரியாவால் ஏதாச்சும் இதுவாகிட்டு வயிற்றில் இதுவாக இருக்குது அப்படின்னாலும் இதை குணப்படுத்தும். அது பார்த்தோம்னா வயிற்றில் அலர்ச்சின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் குணமாகும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நைட்டில் ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு 250-200 கிராம் தண்ணில் மில்லி லிட்டர் தண்ணியில் நீங்கள் வந்து ஒரு 25 கிராம் 20 கிராம் இதை வந்து எடுத்து போட்டு ஊற வச்சு காலையில் எழுந்து அதை வடிகட்டி அந்த நீரை எடுத்து அரிசி தண்ணியோட அரிசி கழுவிட்டு ஊற்றுவோம் இல்லை வெளியே, அந்த தண்ணி வெளியே ஊற்றாமல்
ஊற்றாமல் விட்டுட்டு அந்த தண்ணியை எடுத்து இதாக கூட கலந்துக்கணும். கலந்து இரண்டும் ஒன்றாகத்தான் சேர்த்து குடிக்கணும். தனியாக வந்து வெறுமனே வந்து அதிமதுர தண்ணியை குடிச்சிங்கன்னா அது குற்றங்கள் களையாது, அந்த குற்றங்கள் உங்களுக்கு உபாதிகளை உருவாக்கும். நான் சொன்ன அந்த உபாதிகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுபோல் சாப்பிடக்கூடாது. அது குற்றங்கள் நீங்கணும் அப்படின்னா அரிசி தண்ணி தான். அரிசி தண்ணியாக கூட இதை கலந்து சாப்பிட்ற பட்சத்தில் வயிற்றில் இருக்கிற புண்கள்லாம் ஆற்றும், வயிற்றில் இருக்கிற அலட்சிய குணமாக்கும். ஆகினால் வந்து பார்த்திங்கன்னா சளியே இருந்தாலும் சரி, தொண்டை வலி இருந்தாலும் சரி, அதிகமாக எடுத்துக்காதீங்க. அதிமதுரத்தை அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பல விளைவுகளை கொடுக்கும். அதனால் வந்து கம்மியான அளவுலையே நீங்கள் பயன்படுத்துங்க. இதை வந்து ஒரு சில இன்னும் கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சித்த மருத்துவரை அணுகாமல் இதை சாப்பிடாதீங்க அப்படின்றதான் என்னுடைய முக்கியமான கருத்து. பல பேர் வந்து இது போல் சிலதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பொது வெளியில் கொடுக்குறாங்க. அவங்க பதார்த்த குணங்களையோ இல்லை பக்க விளைவுகளோ படிக்கிறதில்ல. ஏதோ தெரிஞ்சதை எடுத்துகிட்டு வந்து மக்கள்கிட்ட விதைச்சிட்டு போயிடுறாங்க. இதை சாப்பிட்டுட்டு பக்க விளைவுகள் வந்ததுக்கப்புறம் சித்த மருந்து பக்க விளைவுகள் கொடுக்குது அப்படின்ற ஒரு அவநம்பிக்கையில் போயிடுறாங்க. எல்லா மருத்துவத்துலேயும் பக்க விளைவுகள் இருக்குது. ஒவ்வொரு பொருளுக்கு சுக்குலேயே பார்த்திங்கன்னா பக்க விளைவுகள் இருக்குது. அதிகமாக சாப்பிட்டோம்னா வயிறு புண்ணாகும். வயிறு புண்ணாக இருக்கிறவங்களுக்கு அதேமாதிரி சுக்கோ இல்லை இஞ்சியோ சாப்பிட்டாங்கன்னா வயிறு இன்னும் புண்ணு அதிகமாகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கு இருக்குது. ஜாதிக்காக கூட பார்த்திங்கன்னா டைரெக்டாக எடுத்துக்கவே கூடாது. அதையும் பார்த்தா சுற்றி செய்யணும், சுக்கை சுற்றி செய்யணும். இல்லைனா அதனுடைய சுக்குக்கும் இஞ்சிக்கும் மேலே விஷத்தில் தோல் இருக்குது, விஷம் தோலாக இருக்குது. அதனால் தோலை நீக்கணும் இல்லைன்னா சுற்றி செய்யணும். அதே போல் பார்த்திங்கன்னா ஜாதிக்காய் பார்த்தோம்னா சுற்றி செய்யணும். அதை நீக்கலாம் முடியாது. நீஸ் தண்ணியில் போட்டு ஊற வச்சு தான் அதை எடுத்து காய வச்சு தான் பயன்படுத்தணும். இது போல் ஒவ்வொன்றுத்துக்கும் சுற்றி செய்கிற முறை இருக்குது, அந்த குற்றங்கள் நீக்க வேண்டிய முறை இருக்குது. அதெல்லாம் வந்து தெரிஞ்சிக்காமல் மக்கள்கிட்ட தூக்கி போட்டுட்டு போயிடுது அப்படின்பது அது ரொம்ப கண்டனத்துக்குரியது. அதனால் தயவு செய்து அது இது போன்ற விஷயங்களை சொல்லாதீங்க. உணவுப் பொருட்களோடு கலந்ததை சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை நன்மைகள், முருங்கை விதைகள் நன்மைகள், அம்மா பச்சரிசி இருக்குது அதை பற்றியானது, தவசி முருங்கை இருக்குது, மூக்காற்று இருக்குது. உணவோடு தொடர்பு உள்ள பொருட்களை கொடுங்க, அதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் நம்ம வந்து சேனலுக்கோ இல்லை நம்ம புகழுக்கோ நம்ம இது போல் கொடுத்தோம்னா சித்த மருத்துவத்து மேலே இருக்கிற நம்பிக்கை இழந்துருவாங்க. ஆகினால அது போல் வந்து பதார்த்த குணங்களை படிக்காமல் எந்த சித்த பொருட்களையும் பரிந்துரை பண்ணாதீங்க, சரிங்களா? அதனால் ஒரு நல்ல பொருளை ஒரு நல்ல விஷயத்தை மக்களோட பகிர்ந்துக்குங்க. அது நன்மை தீமைக்கு சொல்லுங்கள். அது குற்றங்கள் எப்படி களையிறதுன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மாற்று மருந்து பற்றி சொல்லுங்கள். அப்புறம் வந்து அது சுத்தி செய்கிற முறையை சொல்லுங்கள். அதெல்லாம் சொல்லாமல் நீங்கள் வந்து பொது வெறுமனே வந்து சொல்லிட்டு போகிறது என்பது பல மக்கள் வந்து பாதிப்படைவாங்க. அதனால் அதுபோல் சொல்லாதீங்க. இதுபோல் சில மருத்துவ குணம் உள்ளது அடிக்கடிக்கு பார்ப்போம். நன்றி.